திரையுலகில் மோகனமாக திகழ்ந்த நடிகர் மோகன் திடீரென முகாரியாக மாறிவிட்டதற்கு காரணங்கள் பல. அவை எவை என அவரிடமே கேட்டோம். உங்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்த சுரேந்தர் உங்களுடைய வெற்றிக்கு தான் காரணம் என்று சொல்லிக்கொள்ளும் அதே வேளை அதற்கு நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளாரே. ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இது யாருக்கு யார் நன்றி சொல்லி வாழ்ந்துணுங்கிறது தெரியல எனக்கு. ஏன்னா அவரோட வேலையை அவர் பார்த்தா, என்னோட வேலையை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கல, இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு மட்டும்தான் அவர் குரல் கொடுக்கவே இல்லை. அந்த காலத்துலேயே அவர் கார்த்திக்கு, விஜயகாந்துக்கும், பிரதாப் போத்தனுக்கும், சுதாகருக்கும், ஆனந்த் பாபுவுக்கும், எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. யாருமே அவருக்கு நன்றி சொல்ல, என்னோட தயாரிப்பாளர்கள், என்னோட இயக்குநர்கள் அவருக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நான் வந்து ஏதோ ஒரு படத்துல நான் நினைச்சேன் எனக்கு ப்ரொடியூசர் நன்றி சொல்லவில்லை என்ன, எப்ப நன்றி சொல்லணும்னா பணமே வாங்காம பண்ணும்போது தான். இதுல குறையோ குற்றச்சாட்டோ இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது நானே பேசணும்னு சொன்னது கலைஞர் அவர்கள் தான். இவர் தமிழ் இவ்வளவு நல்லா இருக்கேன், ஏன் இவருக்கு இன்னொரு குரல்னு சொல்லும்போது, இல்ல இல்ல சென்டிமெண்டா அவர் பேசணும் போது, இல்லை இல்லை இவர் பேசணும்னு சொல்லி அந்த படம் 100 நாள் போயிடுச்சு. வாசக்கிளிகள் அதுல சுரேந்தர் பேசவில்லை. சோ அதுல இருந்து எல்லா படங்களும் நான் பேசுறேன். சோ அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரு பேசியிருக்காரு படத்தை வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் தவிர அவரு தான் காரணம்ங்கிறது இல்லை. படத்தோட வெற்றிக்கு நானும் ஒரு காரணம் தவிர நான் தான் காரணம் சொன்னதே இல்லை. நான் நடிச்ச விதி படமோ 100வது நாள் போறது ஓடி ஓடி நல்ல நன்றாக ஓடி ஓடுனதுக்கு காரணம் நான் தான். நான் என்னைக்குமே இது வரைக்கும் சொன்னது இல்லை. பயணங்கள் முடியதில்லை 500 நாள் இங்க சென்னையில ஓடுனதுக்கு காரணம் நானுன்னு சொன்னா என்ன மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டார். ஆனா நானும் ஒரு காரணம். அதுக்கு படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய இயக்குனர், தயாரிப்பாளர்கள், பத தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, எடிட்டர்கள், போட்டோ கேமராமேன், ரீ ரெக்கார்டிங், சவுண்டு மிக்சிங், இதுக்கு மேல மக்கள் தான் காரணம். அதுக்கு அடுத்தது எங்களோட உழைப்பு காரணம். அண்ட் இதுல வந்து சம்பளமே வாங்காம ஃப்ரீயா யாருக்கு யாராவது பண்ணிட்டு இருந்தா சொல்றது கரெக்ட். அது என்னோட படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, அதனால தான் அவருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. அதுக்காகத்தான், அதுக்காக அவரு எனக்கும், என்னோட தயாரிப்பாளர், என்னோட டைரக்டர்கள், என்னோட யூனிட்டுகள் அவரு கூட ஒரு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கறதுல தப்பே இல்லையே. அவர் வேற எத்தனை கதாநாயகங்களுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அப்ப என்னோட படங்கள் தானே, நான் நடிச்ச படங்கள் தானே ஓடிச்சு அந்த காலகட்டத்துல. அப்ப அவர் என்ன சொல்லணும், நான் எத்தனை யார் யாருக்கோ வாய்ஸ் கொடுத்தா, எத்தனை கதாநாயகங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனா இவரு கொடுத்த இவர் படங்கள் எல்லாரும் ரசிச்சாங்க அப்படின்னு அவரு தானே சொல்லணும். அவர் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இதான் சொல்லிட்டு இருக்கேன், இது நன்றி சொல்றதுங்கிறதோ இல்ல, எவ்ரிபடி ஸ்பெய்டு, ஒரு ஒரு நன்றி உணர்வுகள் இருக்கலாம். ஆனா அதுக்காக நான் தான் காரணம்னு யாராவது சொன்னா அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் சினிமா, ஐ ஹவ் சீன் ப்ரொடக்ஷன். ஒரு படத்துக்கு வெற்றிக்கு எத்தனை விஷயங்கள் பின்னாடி இருக்குங்கிறது தெரியும். எல்லாருக்கும் நன்றி சொன்னோம், இவருக்கு மட்டும்தான் இல்லை. இப்ப சமீபத்திலயும் நான் அவரு பாத்திருக்கேன், எனக்கு நேர்ல அவர் இப்படி சொல்ல சொன்னது இல்லை, சொன்னா நானே கேட்பேன் அவர்கிட்ட, அது தவறில்லை. அவரோட ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரு எனக்கு குரல் கொடுக்கலன்னு சொன்ன பிறகு நான் அவரு வேணும்னு அவர் சொல்லல, அவர் வேண்டாம்னு கூட நான் சொல்லல, எனக்கு அவர் குரல் கொடுத்தே ஆகணும்னு கூட நான் சொல்லல, அவருக்கு எனக்கு குரல் கொடுக்க கூடாதுங்கிற கூட நான் சொல்லல. என்னுடைய தயாரிப்பாளரோட, என்னோட இயக்குநர்களோட முடிவு. அந்த முடிவுக்கு நான் வந்து கட்டாய ஆளாகி பாசக்கிளிகள்ங்கிற படத்துல நான் நடிச்ச பிறகு, கலைஞர் சொன்ன பிறகு நான் பேசி அந்த படம் 100 நாள் ஓடின பிறகு, ஏ இவர் பேசினாலும் நல்லதா போதும் அப்பா, பின்னன்னா இவர் ஓகே இவரையே பேசிட்டோம்னு சொல்லி நம்ம வந்து படங்கள் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நான் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். வணக்கம் சுரேந்தர். வணக்கம் ஐயா. வணக்கம் அஷ்ரப். சுரேந்தர், திரைப்படங்களில் நடிகர் மோகனின் உருவத்துக்கு ஏற்ற குரலாக உங்கள் குரல் மிக பொருத்தமாக அமைந்து பல வெற்றிப்பட தயாரிப்புகளை வெளிக்கொணர்ந்தது. அப்படி இருக்கையில் திடீரென ஏன் உங்களுக்குள் முறிவு ஏற்பட்டது? அவர் வேலையை அவர் பார்த்தாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் என்னோட மனித நேயத்தோட இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும்ன்றது எனக்கு எப்பவுமே நான் சொல்ற கருத்து தான். நீங்கள் மோகனுக்கு மட்டுமல்லாது விஜயகாந்த், கார்த்திக், சுதாகர் போன்ற நடிகர்களுக்கும் பின்னணி குரல் கொடுத்துள்ளீர்களே. புதுமை பெண் படத்துல பிரதாப் போத்தன் அவர்களுக்காக பேசினது, விதி படத்துல மோகன் அவர்களுக்காக பேசினது, சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி போன்ற படங்கள்ல விஜயகாந்த் அவர்களுக்காக பேசினது, இந்த மாதிரி மெல்ல திறந்தது கதவு அண்ட் பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள், இந்த மாதிரி பல படங்கள் மோகனுக்காக பேசினது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 படங்கள் நல்ல எனக்கு பேர் வாங்கி கொடுத்த படங்கள். ஏன் மோகனிடம் மட்டும் நன்றி உணர்வை எதிர்பார்க்கிறீர்கள்? அவருக்கு தானே நான் நிறைய படங்கள் டப்பிங் பேசினேன்.
அவருக்கு அவருடைய குரல் அப்படின்னு என்னுடைய வாய்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி போச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நான் எதிர்பார்த்தது ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான ஒரு உணர்வு தானே. நீங்க கேட்ட கேள்வியும் நல்ல கேள்வி. ஏன்னா சுரேந்தர், எஸ் என் சுரேந்தர் அப்படின்னாலே மோகனுக்கு குரல் கொடுத்தவர் அப்படின்ற ஒரு ஒரு இமேஜ் இருக்கு இல்லைங்களா. அப்படி என்றால் நீங்களும் மோகனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர் தானே. நான் சொல்லக்கூடாது, இது தப்பான கேள்வி மிஸ்டர் அஷ்ரப். நான் நன்றி சொல்லக்கூடாது, அவர் தான் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் எப்படி அஷ்ரப் மோகனுக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த கேள்வியே தப்பு. நான் எதுக்கு நன்றி சொல்லணும் சொல்லுங்க. குரல் வளம் இல்லாத தமிழ் தெரியாத நடிகன் நடிக்கும் போது அதுக்கு நான் வந்து நல்லபடி நல்ல முறையில தமிழை பேசி அந்த படத்தின் தரத்தையே உயர்த்தும் போது நான் நன்றி சொல்லக்கூடாது, அவர் தான் எனக்கு நன்றி சொல்லணும். மோகன் வந்து ஒரு ஒரு எந்த ஒரு தகுதியோட நடிக்க வந்தாருன்னா அதிர்ஷ்டம் மட்டும்தான் அவருக்கு கை கொடுத்தது, புரியுதுங்களா. பல படங்கள் அவருக்கு நான் பேச 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 புதுமுகங்கள் பல பேருக்கு என்னை வந்து கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்படி இருக்கும்போது மோகனுக்கு மட்டும்தான் சுரேந்தர் என்ற மாதிரி ஒரு ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு கூட நான் வந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு கிடைச்சது, புரியுதுங்களா. ரொம்ப ஓவர் எஸ்டாப்ளிஷ் ஆகி போச்சு வாய்ஸ். அப்படி இருக்கும்போது மோகன் தான் எனக்கு நன்றி சொல்லணும். உங்களுடைய பின்னணி குரல் இல்லாமல் மோகன் நடித்த பாசக்கிளிகள் திரைப்படம் 100 நாள் ஓடியதாக அவர் கூறினாரே. அதாவது இங்க வந்து எனக்கு இது இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப சங்கடமான ஒரு கேள்விகள். நீங்க என்ன கேக்குறது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும்னு கேக்குறீங்க, புரியுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் இந்த இன்டர்வியூன்ற மாதிரி கேக்குறீங்க நீங்க, புரியுது. உங்க மோட்டிவ் அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா சரி, இல்ல இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அதுக்கு பதில் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஆனால் இதே இந்த தைரியம் அவருக்கு முதல் படத்துல வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நானா நீயா என்று ஒருவரோடு ஒருவர் இருமாப்புடன் இருந்தது, இருவரும் கழுத்தில் கல்லை கட்டி கொண்டு கிணற்றில் விழுந்த கதையாகிவிட்டது.